அன்பிட் தத்திகளை வச்சு சும்மா வாரிசுக்காக நீங்க கட்சி நடத்த பாத்தீங்கன்னா திறமை உள்ள கட்சிகள் உங்களை உதச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை நான் சொல்லல, திமுகவோட முன்னாள் நிதியமைச்சரும் இன்றைய ஐடி துறைக்கு அமைச்சராக உள்ள நம்ம தலைவர் பிடிஆர் அவர்கள் பதிவு பண்ணது. திமுக அரசாங்கம் நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சியை தொடங்க கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆக போகுது. இந்த 3 ஆண்டுகள்ல அவங்க கொடுத்த முக்கிய வாக்குறுதிகளான நீட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு, நம்ம தமிழ்நாட்டோட கடன் 2021 6,56,626 கோடியாக உள்ளத குறைக்க போறோம் உள்ள வாக்குறுதியும், ஊழல் விண்ணை தொட்டு விட்டது, சோ அதனால அதையும் முற்றிலும் அளிப்போம் என சில முக்கியமான வாக்குறுதிகளை அளிச்சிருந்தாங்க. ஆனா திமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோட ஒரு கலந்து ஆலோசிச்சு ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்து நீட்டுக்கு ஒரே தீர்வு நம்ம தமிழ்நாட்டில் கோச்சிங் சென்டர்ஸ் ஓபன் பண்றதுதான், சோ எல்லாரும் ஒழுங்கா உட்காந்து படிங்கன்னு நீட் எக்ஸாம்லயே சாதிச்சுட்டாங்க. இரண்டாவது, நம்ம தமிழ்நாட்டோட கடனை குறைப்போம் நம்ம தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்த திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட 6,56,626 கோடியா இருந்த நம்ம தமிழ்நாட்டோட கடனை இன்னைக்கு கிட்டத்தட்ட 8,00,000 கோடி அளவுக்கு இந்த 2 ஆண்டுல கடனுக்கு மேல கடனை வாங்கி சாதிச்சிருக்காங்க. மூன்றாவதா, தமிழ்நாட்டில் ஊழல் விண்ணை தொட்டு விட்டதுன்னு சொன்ன திமுக இன்னைக்கு அவங்களோட சொந்த கட்சி அமைச்சர்களான செந்தில் பாலாஜி, பொன்முடி என ஒவ்வொரு விக்கெட்களையும் இந்த ஊழல் வழக்குகள்ல விட்டுட்டு இருக்காங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த திமுகவோட அமைச்சர் பிடிஆர் அவர்கள் சொன்னது மாதிரி அன்பிட் தத்திகளை வச்சு சும்மா வாரிசுக்காக கட்சி நடத்தினா கடைசியில திறமை உள்ள கட்சி உங்களை உதச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. திமுக அரசாங்கத்தோட இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியை பற்றியும் அவங்களோட சாதனைகளை பற்றியும் தமிழ்நாடு என்ன ஒரு மாநிலத்தை ஆட்சி பண்றதுக்கு மக்கள் நீங்க விரும்புற கட்சியை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.